ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த சத்தியம் நிகழ்ச்சி டிவியில் பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் எழுப்புதலை குறித்து நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். எழுப்புதலை குறித்து நாம் கேட்கும்போது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு புது துருத்தியாக மாற வேண்டும், புது திராட்சரசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். புது துருத்தியாக மாறுவதற்கு நாம் பழைய துருத்திகளை அகற்ற வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். வறட்சியான வாழ்க்கை, பழைய வாழ்க்கையை வைத்து கொண்டு, பாரம்பரிய வாழ்க்கையை வைத்து கொண்டு எழுப்புதலுக்குள் நாம் வர முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு புதிய துருத்தியாய் மாறுவதற்கு தேவனுடைய வசனங்களினால் நாம் நனைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெயினால் நாம் மிருதுவாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் ஊக்கத்தோடு, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தாகத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்போதுதான், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தரிசனங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற நிறைவு, இவைகளை கொண்டுதான் ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டு வந்தோம். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் நமக்கு வர வேண்டுமானால் சபை அதற்கு ஆயத்தமாக வேண்டும், குடும்பங்கள் ஆயத்தமாக வேண்டும், ஒவ்வொரு காரியத்திலும் மிகுந்த ஆயத்தங்கள் தேவை. ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த சொல்கிறார். உங்கள் சொந்த குடும்பத்தை எடுத்து பாருங்கள், அதில் எழுப்புதல் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களா? உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களா? உங்கள் குடும்பத்திலே தேவனை குறித்த எண்ணமும் ஊழியத்தை குறித்த எண்ணமும் அதிகமாய் இருக்கிறதா? முதலிடம் கொடுக்கிறீர்களா? அல்லாவிட்டால் வழக்கம் போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஊழியத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், சபைகள் எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தமில்லாமல் ஒன்றையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் திடீரென்று தம்முடைய ஆவியை ஊற்றுவாரானால் ஏராளமான மக்கள் வருவார்கள். அப்பொழுது சபைகள் ஆயத்தமாயிருக்கிறதா? அந்த மக்களை ஏற்றுக்கொள்ள, அந்த மக்களுக்கு சரியான விதத்தில் அவர்களை பராமரித்து வளர்க்கக்கூடிய அளவுக்கு சபைகள் வளர்ந்து விட்டதா? தொடர்ந்து நம்முடைய எழுப்புதல் போய்கொண்டே இருக்க வேண்டுமானால் அந்த சபையிலே அதற்குரிய ஆயத்தம் தேவை என்பதை நாம் பார்த்தோம். கடந்த வாரங்களில் நாம் கற்றுக்கொண்டபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு அந்த பெரிய எழுப்புதல் வர வேண்டுமானால் அதற்கு ஜெபம்தான் மூல காரணம். ஜெபம் இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட முடியாது, ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ஆகினாலே ஜெபம்தான் அதற்கு மூல காரணம் என்பதை நாம் கடந்த வாரத்திலே நாம் படித்தோம். எப்படி பலர் ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் ஜெபம் பண்ண எப்படி ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை குறித்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஆகையினாலே இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த காரியங்களை வைத்து தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய தேசத்தில், நம்முடைய வீடுகளில், சபைகளிலே, நம்முடைய பட்டணத்திலே ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவார். முதலாவது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் வேணும். ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் வேணும். மூன்றாவது நீங்கள் போகிற சபைக்குள்ளே ஒரு எழுப்புதல் வேண்டும். நான்காவது உங்களுடைய பட்டணத்திலே, கிராமத்திலே ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வரணும். ஐந்தாவது நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். ஆறாவது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா வித கண்டத்திலும் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து முழு உலகத்தையும் அசைக்கத்தக்கதான ஒரு தேவ எழுப்புதலை கர்த்தர் நமக்கு தர அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் எழுப்புதலுக்காக
உடன்படிக்கையின் ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு உடன்படிக்கை பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். உடன்படிக்கை என்று சொன்னால் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை நான் இப்படி செய்கிறேன், நீயும் அப்படி செய்தால் நாம் உடன்படிக்கை பண்ணி நாம் செய்வோம் என்கிற ஒரு தீர்மானத்துக்கு நாம் வருகிறோம். திருமண வாழ்க்கையில் சபையில் நடக்கிற திருமணங்களை நீங்கள் பார்க்கும்போது கணவன் மனைவியோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறான், நான் என்னுடைய வாழ்நாளெல்லாம் பிறர் முகம் பாராமல் நான் உனக்கே புருஷனாக இருப்பேன், எந்த வாழ்வானாலும் எந்த தாழ்வானாலும் எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று உடன்படிக்கை பண்ணுகிறான். அப்படியே மனைவியும் அவரோடு புருஷனோடு உடன்படிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் உடன்படிக்கையின் தோழி என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே கணவன் மனைவி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதே போல தேவன் ஒருவர் இருக்கிறார், நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணி நாம் ஜெபம் பண்ணினால் நிச்சயம் ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே காண முடியும். முதலாவது நாம் வாசிக்கும் போது ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 15:12-13 நாம் வாசிப்போம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். ஆசா என்கிற ராஜாவின் காலத்தில் நீங்கள் 3:5 வாசிக்கும்போது 2:15-3:5 வாசிக்கும்போது இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. 5 அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசத்தின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது என்று பார்க்கிறோம். தேசத்தின் குடிகளுக்குள்ளே ஒரு அமைதி இல்லை, தேசத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, தேசத்துக்குள்ளே வேதம் இல்லை, தேசத்திலே வேதத்தை உபதேசிக்கிற உபதேசிகள் இல்லை, தேசத்தில் மெய்யாய் கர்த்தரை தேடுகிற அந்த நிலைமை இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனும் இல்லை, மெய்யான தெய்வம் இல்லை, மெய்யான தெய்வம் பேசுகிற தெய்வம், மெய்யான தெய்வம் சிருஷ்டிக்கிற தெய்வம், மெய்யான தெய்வம் அவர் கிரியை செய்கிற தெய்வன், பார்க்கிற தெய்வம், உன்னை நடத்துகிற தெய்வம், அப்படிப்பட்ட மெய்யான தெய்வம் இல்லை. எழுப்புதல் காலத்தில் தேவனுடைய பிரசன்னம், அளவில்லாத தேவனுடைய ஆவியானுடைய கிரியைகளை காண முடியும். ஆசாவின் காலத்தில் வேதமில்லை, தெய்வம் இல்லை, உபதேசிக்கிறவன் இல்லை, சமாதானம் இல்லை, அமளி கொந்தளிப்புகள் எங்கேயும். அப்பேற்பட்ட காலத்தில் அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். தேவனே, என்ன உடன்படிக்கை? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாங்கள் கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை தேடாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று உடன்படிக்கை பண்ணினார்கள். அப்படி ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வரும்போதுதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் வேறு எந்த காரியத்தை செய்ய வேண்டாம். ஒரு 15 டெய்லி நான் உம்மோடு ஜெபம் பண்ணுறேன், ஒரு மணி நேரம் உம்மோடு கூட நான் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், ஒரு 3 அல்லாவிட்டால் வாரத்தில் ஒரு நாள் ஒரு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த எழுப்புதல் வேணும் என்று சொல்லி கணவனும் மனைவியுமாக நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம் என்று நீங்கள் ஒரு எழுப்புதலுக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணினால்
நிச்சயம் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்ட மக்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை பண்ணி, ஒரு உடன்படிக்கை செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தால் நிச்சயம் ஆண்டவர் ஒரு பதிலை கொண்டு வருவார் என்பதை நாம் வேதத்தில் திட்டமாக தெளிவாக நாம் பார்க்கிறோம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 23:3 வாசிப்போம். அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடு உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜகுமாரன் ராஜாவாக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ராஜகுமாரன் ராஜாவாக மாறாதபடி அத்தாலியாள் என்கிற ஒருவள் ராஜகுமாரர்களையெல்லாம் கொன்றுவிட்டாள். ராஜகுமாரர்கள் ராஜாவுக்கு அடுத்தபடியாக ராஜகுமாரர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். ஆனால் அவள் ஆட்சிக்கு வருவதற்காக ராஜகுமாரர்களையெல்லாம் கொன்று போட்டாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை வாசிக்கும் போது நமக்கு சாதாரணமாக தெரிகிறது, ஆனால் சாத்தானுடைய முக்கியமான வேலையே அவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் பல முறை பல காரியங்களை அவன் செய்து வந்தான். ஆதியிலிருந்து அவன் செய்த வேலைகளை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவருடைய அந்த சந்ததியை அழிப்பதற்காக அவன் திட்டமிட்டான் என்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல இப்போ எஸ்தர் ராஜாத்தின் காலத்தில் யூத குலம் முழுவதையும் அழிப்பதற்காக திட்டமிட்டான், ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் காப்பாற்றினார். இப்படி இவளை பற்றி படிக்கும்போது ராஜகுமாரர்களையெல்லாம் கொன்று விட்டாள், அந்த வம்சம் அழிந்து போய்விடும், அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு அவள் செயல்பட்டாள். ஆனால் அந்த ராஜகுமாரன் ஒருவன் எல்லாரையும் அவள் கொன்று குவிக்கும் போது யோசேபியாள் என்ற ஒருவளை நாம் பார்க்கிறோம். அவள் ராஜகுமாரில் ஒருவனை அவள் தனியாக எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே ஓடிப்போய் பள்ளி அறையிலே ஒளித்து வைத்தாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் யோவாஸ் என்னும் அந்த குமாரனை அவள் எடுத்துக்கொண்டு போய் தேவாலயத்தில் ஒளித்து வைத்து விட்டாள். பிசாசு எவ்வளவுதான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வருவதை தடுத்து நிறுத்துவதற்கு எத்தனை திட்டங்கள் போட்டாலும், இயேசு பிறந்த பொழுது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஏறவது 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கொள்ளுவதற்கு திட்டமிட்ட போது தேவதூதன் தோன்றி அவரை எகிப்துக்கு கொண்டு போ என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜா ராஜாவாக மாறுவதற்கு அங்கே ஆண்டவர் அற்புதமான சில காரியங்களை செய்தார். யோய்தா என்னும் ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தார். அந்த பிரதான ஆசாரியன் ஒரு உடன்படிக்கை பண்ணினான். முதலாவது உடன்படிக்கை யாரோடு பண்ணுகிறான் வாசிக்கலாம். 2:23 ஏழாம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதியாகிய ஏரோகாமின் குமாரன் அசரியாவையும் யோகனானின் குமாரன் இஸ்மவேலனையும் ஓபேதின் குமாரன் அசரியாவையும் ஆதாயாவின் குமாரன் மெசபாமையும் சிம்ரியின் குமாரன் எசிபோத்தேமையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான் என்று பார்க்கிறோம். 100க்கு அதிபதி, அதாவது
அந்த படை வீரர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். என்ன உடன்படிக்கை? நாம் ராஜாவை கொண்டு வர வேண்டும், இந்த அத்தாலியாளை நாம் அழிக்க வேண்டும், ராஜகுமாரனை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று படை வீரர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டான். இரண்டாவதாக அவன் செய்கிற உடன்படிக்கை, சபையாரை ஒரு உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வருகிறான். ராஜகுமாரனை நாம் வெளியே கொண்டு வருவோம், சபையார் அனைத்து அவர்களை கூட்டி சபையோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். மூன்றாவதாக, தேவ ஜனமாக நாம் இருக்க வேண்டும், நாம் மற்ற விதமான ஆராதனைகளுக்கு போய்விடக்கூடாது, தேவ ஜனமாக முழு இருதயத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று ராஜாவோடும் ஜனத்தோடும் இந்த ஆசாரியனாக யோய்தா ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டதை பார்க்கிறோம். அப்படி உடன்படிக்கை பண்ணி அவர்கள் எல்லாரும் ஒன்றாக நின்ற போது அத்தாலியாள் சதி நடக்கிறது என்று சொல்லி அவள் ஓடி வந்த போது அவளை பிடித்து பட்டயத்தாலே கொன்று போட்டு ராஜகுமாரன் 6 வருஷம் ஒழித்து வைக்கப்பட்டவனை வெளியே கொண்டு வந்து அவனை ராஜாவாக மாற்றினார்கள். இந்த நாட்களிலும் எழுப்புதல் என்பது நம்முடைய ராஜாதி ராஜா வெளிப்பட வேண்டும். அவர் மறைந்திருக்கிறார், உலகத்தில் பலவிதமான ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஒரு உடன்படிக்கை நாம் பண்ணி நாம் ஜெபம் பண்ணுவோமே, ஆனால் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் ராஜாவோடு இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள். சபையோரே, எழுந்து ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்வோம். ஊழியக்காரர்களே, நாம் எழுந்து ஒரு உடன்படிக்கை நாம் செய்வோம். ஆண்டவரே, எழுப்புதல் வருவரைக்கும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபமணி கொண்டே இருப்போமே. ஆனால் 21வது இந்த நூற்றாண்டில் இதுவரைக்கும் எழுப்புதலை காணாமல் இருக்கிற சபை, இதுவரைக்கும் எழுப்புதலை காணாதிருக்கிற ஊழியர்கள், இதுவரைக்கும் நம்முடைய ராஜாவை வெளிப்படுத்தாமல் இருக்கிற நாம் எல்லாரும், இந்த தேசத்தில் எதுதான் நடந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய ராஜாவை வெளிப்படுத்துவதற்காக திட்டமாக அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இருப்போம், உம்மை விட்டு விலக மாட்டோம், முழு இருதயத்தோடு உம்மை தேடுவோம், முழு பலத்தோடு உம்மை நாங்கள் தேடுவோம் என்று சொல்லி தொடர்ந்து ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்டு வந்தால் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை நிச்சயம் அவர் தருவார். நாம் இணைந்து எல்லாரும் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வந்தால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்திலும் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைகளுக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று தம்முடைய தேவனோடைய உடன்படிக்கை பண்ண கடவோம், நியாய பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்டது. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்ப புறப்பட்டு வந்தவர்கள், எருசலேமிலே இருந்தவர்கள், இந்த மக்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டியிருந்தது. அந்நிய ஸ்திரீகளோடும் அந்நிய ஸ்திரீகளுக்கு பிறந்த பிள்ளைகளோடும் அவர்கள் இருந்தார்கள். நியாய பிரமாணத்தில் திட்டவட்டமாக இருக்கிறது, அவர்கள் அந்நிய ஸ்திரீகளோடும் அந்நியர்களோடும் வாழக்கூடாது, அவர்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சத்தியம் நியாய பிரமாணத்தில் இருந்தது. ஆகினாலே அந்நிய தேசத்தில் போய் குடியிருந்து அந்நிய மக்களோடு கூட கலந்து கொண்டு அந்நியர்களுடைய பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வரணும். இந்த நாட்களிலும்
ஒரு எழுப்புதல் வரணும். ஆனால் நம்முடைய சபைகளிலே விசுவாசிகளுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே பாரம்பரிய பழக்கங்கள் அந்நியர்களுடைய பழக்கங்கள் ஏராளம் பிணைந்திருக்கிறது. இந்த பிணைந்திருக்கிற இந்த பழக்கங்கள் எல்லாம் மாறிவிட வேண்டும். இந்த நாட்களிலே அவைகளை மாற்றி அமைத்து நம்மை பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்துவோம் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணினால் மாத்திரமே ஒரு எழுப்புதலை நாம் காண முடியும். சபைகள் எவ்வளவாய் பரிசுத்தப்பட வேண்டியது அவசியம். புறஜாதிகளின் மார்க்கங்களை பின்பற்றி கொண்டு வருகிற பாரம்பரிய வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டியது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது. இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆண்டவருடைய ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்ய விரும்புகிறார். நாம் நம்முடைய இஷ்டப்படி ஜெபம் பண்ணுகிறதற்கல்ல, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் செய்ய நம்மை ஏவுகிறார். அந்த ஜெபத்திலே முக்கியமானது உலக ரீதியாயிருக்கிற ஜெபங்களையும் பாரம்பரிய ஜெபங்களையும் விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க பழகுவோமேயானால் ஆவியானவருக்கு நம்முடைய இருதயத்தை விட்டு கொடுத்து அவர் நம்மிலே ஜெபம் பண்ணுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமேயானால் ஜெபம் பண்ணுவதற்கு ஆவியானவர் நம்முடைய ஆவியை தொடணும். நம்முடைய ஆவி நம்முடைய சித்தத்தை தொடணும். நம்முடைய சித்தம் நம்முடைய மனதை தொடணும். நம்முடைய மனது நம்முடைய உணர்வுகளை தொடணும். நம்முடைய உணர்வுகள் நம்முடைய சரீரத்தோடு இணைந்து தேவாதி தேவனிடத்தில் பெருக்கெடுத்து ஓடி வருகிற ஒரு வித்தியாசமான ஒரு பரிசுத்தமான ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் செய்வோமே ஆனால் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தருவார். ஒரு உடன்படிக்கையின் ஒரு ஜெபத்தை செய்ய கர்த்தருக்கு அர்ப்பணிப்போமா? கைகளை நல்ல உயர்த்தி, ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்குள் இருக்கிற உம்முடைய ஆவியை நீர் தொடும்படி ஜெபிக்கிறேன். என் ஆவி தேவனே உம்முடைய ஆவியில் நிரப்பப்பட்டு என் சித்தத்தை தொடணும். நான் விரும்புகிறபடி அல்ல, நீர் விரும்புகிறபடி ஜெபிக்க என் மனசெல்லாம் ஒரு மனதோடு இணங்கி தொடர்ந்து நான் ஜெபிக்க ஒரு உடன்படிக்கை பண்ணி என் உணர்வுகளோடு என் சரீரத்தின் ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலும் மண்டை ஜெபிக்கிற ஒரு ஆவியை இந்த நாட்களில் நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அடிக்கடி நான் உங்களோடு சொல்லும்போது சுசன்னா வெஸ்லி ஒரு உடன்படிக்கை பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் விடாமல் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணின பொழுது ஜான் வெஸ்லி அவர்களையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். எழுப்புதல் அவர்கள் மூலமாக உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். டேனியல் நேஷ் என்ற ஒரு தேவனுடைய தாசன், அவரோடு கூட இன்னொருவரும் இணைந்து கொண்டார். ஏபல் கிளே என்கிற ஒரு கர்த்தருடைய தாசன். இந்த ரெண்டு பேரும் சார்ல்ஸ் ஃபின்னிக் காலத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டு சார்ல்ஸ் ஃபின்னி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணுவோம் என்று அவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அவர் பாஸ்டன் என்ற ஒரு இடத்துக்கு சார்ல்ஸ் ஃபின்னி ஊழியத்துக்கு போகும்போது இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலில் அவர்கள் வாடகைக்கு ஒரு அறையை எடுத்து 3 வாரம் விடாமல் அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணின போது சார்ல்ஸ் ஃபின்னி அவர்கள் வந்தபோது ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை நாம் சரித்திரத்திலே படிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்திலே 3 நாட்கள் இவர்கள் உபவாசம் பண்ணி சாப்பிடாமல் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து
ஒரு ஒரு ஹாஸ்டலிலே தங்கி ஜெபம் பண்ணுகிறார்கள். அந்த ஹாஸ்டலை சேர்ந்த அந்த அம்மா சார்ல்ஸ் ஃபினி இடத்தில் சொன்னபோது, ஐயா இங்கே ரெண்டு பேர் தரையில் விழுந்து கிடந்து 3 நாளாக எங்கள் இடத்துல தான் தங்கியிருக்கிறாங்க, ஒரு சாப்பாடு கூட ஆர்டர் பண்ணலை, அவங்க அப்படியே விழுந்து கிடந்து ஜெபிக்கிறார்கள் என்று அந்த அம்மா சொன்னபோது சார்ல்ஸ் ஃபினி சொன்னாராம், இவர்கள் இப்படி ஜெபிப்பதனால்தான் நான் பேசும் வார்த்தைகள் ஒரு துப்பாக்கி போல மக்களை அவர்களுடைய இருதயத்தை ஊடுருவி பாயத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைகள் வல்லமையோடு கூட செல்லுகிறது. அந்த நாட்களில் சுமார் 10 லட்சம் பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம், இந்த டேனியல் நாஷ் என்பவர் 1775 முதல் 1831 வரை நடந்த அந்த எழுப்புதலுக்கு இந்த சகோதரர்களை விடாமல் அவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணி உபவாசித்து அவர்கள் ஜெபம் பண்ணின போதுதான் எழுப்புதல் உண்டாயிற்று. ஹெப்ரிட்ஸ் ரிவைவல் என்று சொல்லப்படுவது, 7 டீக்கன்மார் அவர்கள் ஒரு கவனன் பண்ணினார்கள். 2 நாளாகவும் 7:14 படி 3 ராத்திரிகள் இரவு 10 மணி முதல் காலை வரைக்கும் அந்த ஒரு வாரமாக அவர்கள் உபவாசித்து அவர்கள் இரவெல்லாம் ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுத்த போது 5 மாதம் அப்படி ஜெபம் பண்ணினார்களாம். 5 மாதம் ஜெபம் பண்ண போது எழுப்புதல் வந்தது என்பதை பார்க்கிறோம். 1904 பஞ்சாப் யூனியன் என்ற இடத்திலே 12 மணி முதல் 12:30 வரைக்கும் 30 நிமிஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ணின போது, 1 வருஷம் உடன்படிக்கை பண்ணி ஜெபித்த போது எழுப்புதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். 1905 240 டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் உள்ளவங்கள்லாம் 10 மணி முதல் 2 மணி வரைக்கும் ஒரு யுஎஸ்ஏ பட்டணத்தில் ஒரிகான் என்ற இடத்திலே அவர்களெல்லாம் கடையை மூடிட்டு ஜெபம் பண்ண போது ஒரு பெரிய அவேக்கனிங், ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ரெட் இண்டியன்ஸ் மத்தியிலே டேவிட் பெர்னார்ட் என்பவர் காலை 7 மணி முதல் 11 மணி வரைக்கும் அவர் தொடர்ந்து பல மணி நேரம் ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், பெரிய காரியங்கள் அவர் மூலமாக நடந்து ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டார்கள் என்பதை படிக்கிறோம். சிட்டி ஆஃப் கலபார் என்ற இடத்திலே, நைஜீரியா பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கிற இடத்தில் ஒரு சபை காலை 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆராதனைக்கு முன்பாக ஜெபித்து வருகிறார்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுகிறார்கள். 12 மணி நேரம் அவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பதினாலே கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டணத்தில் உள்ள பயங்கரமான இருளெல்லாம் மாறிப்போய் அந்த பட்டணத்திலே கொலைகளோ வெறிகளோ இல்லை. கடந்த வாரத்து 2 வாரத்துக்கு முன்னால் கொரோனா வைரஸ் உங்கள் பட்டணத்தில் இருக்குதான்னு கேட்டால், எங்கள் பட்டணத்தில் கொரோனா வைரஸ் இல்லை, எங்களுடைய சபை நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த இடத்திலே அவர்கள் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். பல டினாமினேஷன் சேர்ந்து தொடர்ந்து இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்க 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 இருள் மாறி போனது. கை உயர்த்தி நம்முடைய தேசத்திலும் நம்முடைய பட்டணங்களிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை தருவார் என்ற நம்பிக்கையில் கண்ணீரோடு ஒரு உடன்படிக்கையின் ஜெபத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருள் செய்வாராக. கை உயர்த்தி இந்த வசனத்தை எங்கிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் தருகிற அந்த பாரத்தின்படி ஜெபிக்க கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை நீ ஆசீர்வதித்திற்காக ஸ்தோத்திரம். ஒரு உடன்படிக்கையின் ஜெபத்தை செய்ய இந்த நாட்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு எழுப்புதலை எப்படியாயினும் காண உதவி செய்யும். இந்த சத்தியம் டிவி நிகழ்ச்சி மூலமாக காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எப்படியாயினும் காதுகள் கேட்கப்பட்டு ஒரு எழுப்புதலை பார்த்துவிட உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சிகளை ஆசீர்வதித்தல் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தொட்டு ஆவியை உயிர்ப்பித்து நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரியின் முழு உள்ளமே
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல மரவாதே ஆமேன். கர்த்தராயிருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாண்டு அன்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க தவறாதிருங்கள். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.